பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு வணக்கம். இது கிட்டத்தட்ட 8 வருஷம் முன்னாடி அட்டகத்தி ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பயங்கர பாசிட்டிவாக ஒரு 5-6 டைரக்டர்ஸு, 4-5 ப்ரொடியூசர்ஸு, அப்புறம் டீமு, அப்புறம் எல்லோரும் பத்திரிகை நன்றி சொல்லி டீம் அவங்க வந்து பேசுகிறப்ப ஏதோ ஒரு காலேஜ் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. அவங்க ஒரு ஒரு படம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் மாதிரியே இல்லாமல் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு காலேஜ் ஈவெண்ட் நடந்தால் எப்படி ஒரு வைப் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க. முதல் படம் பயங்கர பாசிட்டிவிட்டி, அட்டகத்தி மாதிரி அது படம் சம்மந்தப்பட்ட அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸும் அத்தனை நடிகர்களும் எப்படி இன்றைக்கி அட்டகத்தி படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தெலுங்கில் தமிழில் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியனுமே ரொம்ப பிஸியான டெக்னீஷியன்ஸாக இன்றைக்கி இருக்கிற டாப் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற டெக்னீஷியன்ஸாக இருக்காங்களோ அந்த மாதிரி இந்த டீமும் இன்னொரு 3-4 வருஷத்தில் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற நடிகர்கள் ஆகட்டும், இயக்குனர் ஆகட்டும், இயக்குனர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தான் சீரியஸாக இருக்கணும், இயக்குனர் ஏன் சீரியஸாக இருக்காருன்னு தெரில, அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் ஜாலியாக இருக்குங்க டாலிங், சிரிப்பு பார்க்கணும் உங்கள் முகத்தில், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் அதே மாதிரி ஒளிப்பதிவு அண்ட் இயக்கம் மரண தில்லு தான், ஜாலியாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. பட்டு வீட்டில் எவ்வளோ ஏத்துழுந்துருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். ஒரு விஷயத்தை பண்ணிட்டு, ஏன்னா சினிமானாவே எல்லாருக்கும் பயம், அதுலேயும் ஒரு அதான் ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னார், எல்லாருமே வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், அப்படியே விஸ்காம் முடிச்சுட்டு நாங்கள் பண்ணோம் இந்த படம் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என் ஸ்கூல் டைம்லாம் ஞாபகம் வந்துருச்சு, கார்த்தி நான் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் அந்த டைமில், நீங்கள் நடிக்கிறீங்க நான் படம் எடுக்கிறேன் அப்படின்லாம் சும்மா விளையாட்டாக பேசிகிட்டு இருந்து, அது இன்றைக்கி ஒரு கனவாக இருந்தது வந்து இன்றைக்கி நிகழ்வுகள் நடக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிது. அதே மாதிரி இதே பேட்சு நான் இதுக்கு சொல்லலை, இந்த சேம் டீம் திருப்பி ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி எனக்கு வந்து நான் இன்றைக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன், அந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணும் சிவிகுமார் சாரோட சேர்ந்து. அதனால் டெஃபினட்டாக இப்போ இந்த படத்தில் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டிங்களோ, உங்களுக்கு என்ன பட்ஜெட் கிடைச்சதோ அதை விட 3 மடங்கு பட்ஜெட் நான் தரேன், சரிங்களா? இதை விட இன்னும் குவாலிட்டியாக, இன்னும் 100% உங்களுடைய திருப்தியாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ, ஏன்னா அவர் இவர் சொல்கிறப்ப சொல்லிகிட்டு இருந்தார், கேமராமேன் வந்து கேமரா வேலைக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டராக மாறிடுவார், குழி வெட்டிகிட்டு இருந்தாருன்னு. குழி நிறையா வெட்டுவாங்க இனி, அதனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம திறமை மேலே உங்களுடைய பாசிட்டிவிட்டி மேலே நம்பிக்கை வச்சு உன்னை டெஃபினட்டாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு, அடுத்த எப்படி ரஞ்சித் சார் வந்து ஒரு அட்டகத்தி ரிலீஸ்க்கு அப்புறம் மெட்ராஸுங்கிற ஒரு படம் அவருக்கு அமைஞ்சு அடுத்த சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணாரோ, அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான படமாக அடுத்து நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து அமையணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இந்த படம் உட்காரலாம், இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை சிவி சார் சொன்னார் நல்லா இருக்கு சார் பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் பார்க்க தியேட்டர் வரைக்கும் போயிட்டோம், போன உடனே ரங்கநாதன் சார் வாங்கிட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் ஏன் சார் பார்க்கணும், வாங்க போகலான்ட்டேன். இல்லை இல்லை சார் வந்துட்டீங்க படம் பார்த்துட்டு போங்கன்னாங்க. இல்லை சார் 3 மணி நேரம் டைம், வாங்க சார் போகலாம் வேறு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். திருப்பி ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு, அது எங்கே டெஸ்டினின்னு தெரில. ஏன்னா எனக்கு லைஃப் கொடுத்தது சிங்கமும் சிறுத்தையும், சிங்கமும் சிறுத்தையும் வந்து இன்றைக்கி ஒரு பன்றியை கொண்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றிருக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு லைஃப் கிடைக்கிறப்ப நாம் வந்து இன்னொரு இடத்துல உதவியாக இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் இந்த நேரத்தில் இந்த படத்தை கொண்டு சேர்க்க உதவிய ரங்கநாதன் சார், திருவண்ணன், அப்புறம் எல்லாருக்குமே, கேபிள் அண்ணன், எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அபி பிரதர்கிட்ட,
பிரதர் வாங்க படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு படம் பார்த்த உடனே இம்மிடியட்டாக அடுத்த நாள் அண்ணா இது சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இன்னைக்கு அவர் வர முடியாத காரணத்தினால வீட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் வெறும் ஜென்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் நந்தினி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ப்ளஸ் இதை கொண்டு வந்து சேர்த்த சீரியஸாக இருக்கும். இந்த ஜோனர் எடுக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும், இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிற அத்தனை இயக்குநருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது நலன் தான். நலன் பிரதர் தான் வந்து இப்போ வந்து எனக்கு மூணாவது படம் அவரோட திருப்பி கொலாபரேட் பண்ணுறேன். அது எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதை விட பெரிய வருத்தம் என்னென்னா, அவர் இந்நேரம் எட்டு வருஷத்தில் ஏழு படம் எட்டு படம் பண்ணியிருக்கிற வேண்டியவரை ஏதோ நான் தான் அவரை வந்து முடக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வெளியே இருக்கு. தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது ஆர்யா சாரோட நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங் போகிறோம். நல்ல ஒரு பெரிய டீம். நலன் சார்கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அது அதோட எல்லா விஷயங்களும் இன்னும் பெரிய லெவலில், இன்னும் பெரிய ஸ்கேலில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமாக பண்ணியிருக்காரு இந்த தடவை. ப்ளஸ் அவருடைய அந்த வேக்கினஸ் அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள கதையில் இன்கார்பரேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தீர்க்கமாக எழுதியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்துக்கு இன்றைக்கி எல்லாரும் வந்து இன்றைக்கி டி சிவா சார், இயக்குநர்கள் சரவணன் சார் பிரதர், கல்யாண் பிரதர், ப்ரொடியூசர்ஸ் இவர் கேமியா ஜெயக்குமார் சார், தனஞ்சயன் சார் எல்லாம் வந்து இன்றைக்கி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், நேற்று உட்காருண்டல்லிங், நேற்று சிவகுமார் சார் ஐயா கூப்பிட்டாரு. நேற்று கூப்பிட்டுட்டு, தம்பி மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா, நம்ம ஏபி நாகராஜன் அங்கிளோட பேரன் அப்படின்னாரு. ஏன்னா அவ்வளோ தடவை ஏபிஎன் அங்கிள் பற்றி அவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க அங்கிள். நாங்கள் சின்னதுலேருந்து வளர்கிறப்ப அவரோட ஒர்க் பண்ணது அந்த அனுபவங்கள் எல்லாமே அவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் அவங்க ஃபேமிலியிலிருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற படத்தில் ஒரு முக்கியமான பார்ட் வந்து தம்பி மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்காங்க. அவருக்கும் இந்த படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆரம்பமாக இருந்து ஒரு பெரிய கரியர் அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனை வாழ்த்திய அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.